Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai. Admissions open for BA, BTech, BArk, ME, MCA, MBA and MArk. உங்கள் தங்க கனவுகள் நினைவாகின சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ் கடைவீதி சேலம். இப்ப திடீர்னு ஏன் பொன்முடி அவர்கள் வீட்டுல ரெய்ட் நடக்குது அப்படின்னா, இதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள் தான். எப்படி காரணம்ன்றது பாயிண்ட், எந்த விதத்துல அது காரணம் அப்படின்னா, இப்போ ரெய்ட் நடத்துறாங்க 17/7/2023 கிட்டத்தட்ட 13 இடங்கள் கிட்ட நடத்திருக்காங்க. இப்ப பார்த்த ரிப்போர்ட் நம்ம பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா 41 கோடி முடக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ப்ராசஸ்ல வந்து ஏன் வந்து நேத்து பொன்முடி அவர்கள் அரெஸ்ட் ஆகலன்னா, கௌதம் சிகாமணி அவர்கள் 2020 இடி வளையத்துல வந்து 8.6 கோடி அவருடைய அசெட்ஸ் வந்து முடக்கிருக்காங்க. ஆனா இப்ப ஏன் வந்தாங்க அதான் கேள்வி. மற்ற நடக்க போதாங்கிறத தீர்மானிக்க வேண்டியது யாரு? கிட்டத்தட்ட ஒரு 13 மணி நேரம் வந்து அமலாக்கத்துறையினர் வந்து பொன்முடி அவர்கள் வீட்டில் வந்து சோதனை நடத்திருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க, வழக்கமான நடைமுறை தானா? பொன்முடி அவர்கள் இஸ் எ வெட்டரன் டிஎம்கே லீடர். அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே பல வழக்குகள் அவர் மேலே இருந்தது. பட் அந்த வழக்குகள் எல்லாமே கோர்ட்டில் வந்து அவர் சந்திச்சு இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷன் அசெட்ஸ் கேஸில் வந்து அக்விட் ஆயிருக்காரு. ஸோ அப்படின்னும்போது இது இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோடைய ரெய்ட் எதுக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. இது இதோட பேக்ரவுண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, பொன்முடி அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சி ஃபார்ம் பண்ணும் போதெல்லாம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ரொம்ப ட்ரஸ்ட்வர்தி லீடர் அவர் ஆக்சுவலாக. அப்புறம் முரசொலியெல்லாம் கூட பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும், ஆக்சுவலாக அவன் ப்ரொஃபஸராக இருந்தவர். ஸோ பேஷனோட தான் அவர் பாலிடிக்ஸ்க்கு வந்தார் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வந்து திமுக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போதெல்லாம் தொடர்ச்சியாக அவர் மந்திரியாக இருந்துட்டு வந்தார். அதே மாதிரி திமுக அரசாங்கம் வந்து ஃபார்ம் பண்ணும்போது 2006-2011 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஃபார் மைனிங் அந்த பீரியடில், ஒரு 2008 அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செம்மன் வந்து குவாரிங் பண்ணுற ப்ராசஸ், அதாவது குவாரிங் பண்ணுற அந்த கான்ட்ராக்டை கொடுக்கும்பொழுது அவருடைய ரிலேட்டிவ், அவங்க சொந்தக்காரங்க, க்ளோஸ் ரிலேட்டிவ் சன்னோட கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுற ஒரு கேஸு 2012 வந்து ஃபைல் பண்ணப்பட்டது. இந்த 2012 ஃபைல் பண்ண கேஸ் ஆகப்பட்டது. 2011 வந்து அவர் மினிஸ்டர்ஷிப்லேருந்து இறங்கிடுறாரு. ஏன்னா அதிமுக கவர்மெண்ட் 2012 ஃபார்ம் பண்ண உடனே 2012 விழுப்புரம் கிரைம் பிரான்ச், சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் இது ரிப்போர்ட் ஆகுது இந்த ஒஃபென்ஸ். இது ரிப்போர்ட் ஆகி அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா இவர் மேலே, அப்புறம் மகேந்திரன்ற ஒருத்தர் மேலே, அந்த மாதிரி 8 பேர் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருந்தது. இது இருந்துட்டு இருக்கும் பொழுது அப்புறம் அதிமுக கவர்மெண்ட்டா 2020 பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை ஒட்டி 2021 முன்னாடி 2020 இடி வளையத்தில் வந்து கௌதம் சிகாமணி அவர்கள் வந்து வராரு. கௌதம் சிகாமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா பொன்முடியோடைய சன்னு. அவர் ஏன் இடி வளையத்தில் வராருன்னா, முறைகேடா ஒரு 2 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தார். கௌதம் சிகாமணி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, பிடிஎக்ஸ்எல் மொஜன்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியில், ஜகார்த்தாவில் இருக்கக்கூடிய, ஜகார்த்தா இந்தோனேஷியா ஜகார்த்தால இருக்கக்கூடிய கம்பெனியில் $100,000 இருக்கக்கூடிய ஒர்த் ஆஃப் ஷேர்ஸை ஹோல்டு பண்ணுறாரு. ரெண்டாவது, நீங்கள் யூனிவர்சல் பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ், அதாவது துபாயில் இருக்கக்கூடிய கம்பெனியில் $55,000 வந்து இருக்கக்கூடிய ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுறாரு. அந்த வேல்யூ ரெண்டும் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அதில் ஜகார்த்தா கம்பெனி 40 லட்சம் ரூபா கிட்ட, 40 எக்ஸாக்ட் அமௌண்ட் 41.57, அதுக்கப்புறம் வந்து 22 லட்சம் ரஃப்லி நீங்கள் எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 60 லட்சம் வருது. ஆக்சுவலாக 60 லேக்ஸ் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வெளிநாடுகளில் ஹோல்ட் பண்ணுறாரு. கௌதம் சிகாமணி அவர்கள் 2020 இடி வளையத்தில் வந்து 8.6 கோடி அவருடைய அசெட்ஸை வந்து முடக்கியிருக்காங்க. ஆனா இப்பயே வந்தாங்க அதான் கேள்வி. கௌதம் சிகாமணி அவர்கள் பிசினஸ் கூட பண்ணாருன்னு வச்சுப்போம், அவருடைய கோடிக்கணக்கான பணம் இன்னைக்கு நீங்க பிசினஸ் தொடங்குங்க, எப்படி வரும் நினைக்கிறீங்க? நீங்க அந்த பிசினஸ் நடத்தி ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ ஒரு பிசினஸ் தான் வாழ்க்கையில பண்ண முடியும். கௌதம் சிகாமணி அவர்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களே, அப்ப அதுக்கான பணம் எங்கிருந்து வந்ததுன்னு கேள்வி வருது. பொன்முடி அவர்கள் அந்த டைம்ல பண்ணாரு, மைனிங் பண்றது, அதாவது செம்மன் மைனிங் பண்றத தெரிஞ்ச கம்பெனிஸ் கொடுத்ததுனால அந்த கிரைம்ல இவங்க எல்லாம் இன்வால்வ்டு
அப்படிங்கிற மாதிரியான பிரசம்ஷன். அவர் மேல அஃபென்ஸும் இருக்கு, பிரெடிகேட் அஃபென்ஸ். பிரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தா தான் மணி லாண்டரிங் வரும். அப்போ நம்ம இந்த கேஸ புரிஞ்சுக்கணும்னா, அப்ப லிங்க் பண்றாங்க அந்த இரண்டு விடயத்தையும் லிங்க் பண்றாங்க. கரெக்டா சொன்னீங்க தமிழ். அந்த ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணும் பொழுது இதுக்கு நடுவில் என்ன நடக்குது, அந்த ஒரு ஈவென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொன்முடி அவர்கள் இப்ப மந்திரியான உடனே அந்த கேஸ் அவர் மேல இருக்கிறது வந்து சரி, இப்ப போய் நம்ம ஹைகோர்ட்ல போயிட்டு பெட்டிஷன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் போடுறாரு ஸ்டே பண்றதுக்கு ட்ரையல. ஆனா ஸ்டே பண்ணல, கேஸ டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ட்ரையல் நடத்தி தான் ஆகணும் அப்படின்னும் பொழுது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த ஆஃபென்ஸ்க்கும் இவர் பண்ணிருக்க ஆஃபென்ஸ்க்கு ஏதாவது லிங்க் இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ வந்து ரெய்ட் நடத்துறாங்க. 17/7/2023 கிட்டத்தட்ட 13 இடங்கள் கிட்ட நடத்திருக்காங்க. இப்ப பார்த்த ரிப்போர்ட் நம்ம பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா 41 கோடி வந்து முடக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ப்ராசஸ்ல வந்து ஏன் வந்து நேத்து பொன்முடி அவர்கள் அரெஸ்ட் ஆகலன்னா, ஏன் கௌதம் சிகாமணி அவர்கள் 2020 வந்து அரெஸ்ட் ஆகல, ஆனா செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகிறாரு. கோஆபரேட் பண்றாங்க, இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனாலதான் முடக்க முடிஞ்சது. அப்போ கோஆபரேட்டிவா இருந்தா அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு கரெக்டா கம்ப்ளையன்ஸோட நீங்க போய் கொடுக்குறீங்க, கேட்குற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்கன்னா அவங்க வந்து அவங்க வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. இன்னொன்று நீங்க புரிஞ்சுக்கணும், பொன்முடி அவர்கள் 4 மணிக்கு கூப்பிடுறாங்க. இடி எதுக்கு 4 மணி பொன்முடி அவர்களை கூப்பிடுறாங்கன்னா, அவரோட மினிஸ்டரா அவர் வேலை செய்யணுன்றதுக்காக. காலையிலிருந்து மினிஸ்டருங்கிற ஒரு எக்ஸிகூட்டிவ் ரோல் இருக்கா, அந்த ரோல் அவர் பர்ஃபார்ம் பண்ணட்டும், ஈவினிங்ல வந்து ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த கன்வீனியன்ஸை பொன்முடி அவர்கள் கொடுக்குறாங்க. ஆனா அரசியல் பண்ற பல பேர் என்ன சொல்றாங்க, 4 மணிக்கு கூப்பிடுறாங்க, அப்ப காலையில கூப்பிட்டாங்க மினிஸ்டர் ரோல பர்ஃபார்ம் பண்ண முடியல, டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க பேலன்ஸ் பண்ணி, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் பேலன்ஸ் பண்ணி 4 மணிக்கு வாங்க நம்ம உட்காந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அவங்க வேலையை அவங்க செஞ்சுதானே ஆகணும். இந்த மொத்த இன்வெஸ்டிகேஷன் ஏன் நடக்குது அப்படின்னா, இப்ப திடீர்னு ஏன் பொன்முடி அவர்கள் வீட்டுல ரெய்ட் நடக்குது அப்படின்னா, இதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள் தான். எப்படி காரணம்ன்றது பாயிண்ட், எந்த விதத்துல அது காரணம் அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் பாத்தீங்கன்னா 16/2023 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வருது. அதுல என்ன சொல்றாங்க, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருந்தா கூட ரெடிகேட் அஃபென்ஸ் வரும்பொழுது இவ்வளவு நாள் தேக்க நடுக்கில இருந்து அந்த வழக்கை வந்து ஏன் இப்ப உடனடியா எடுத்து விசாரிக்கணும் அப்படிங்கிற விமர்சனம் வருது. அதற்கான பதில அதை நான் புரிஞ்சுக்குவா, நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா அதான் சொல்ல வரேன், செந்தில் பாலாஜிக்கு முன் செந்தில் பாலாஜிக்கு பின், செந்தில் பாலாஜி வழக்கில் என்ன சொல்லிட்டாங்க, பிசிஐ கேஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து டிவிஎஸ்சி பண்ணிட்டு இருக்காங்க, இல்லாட்டி லோக்கல் சிசிபி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராசஸ் இருந்தா கூட ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷனை பிஎம்ஐல பண்ணலாம் அப்படின்னு அப்சர்வேஷன் கொடுக்கும்பொழுது தட் பிகம்ஸ் அ லா ஆஃப் த லேண்ட் ஆஃப்டர் விஜய் மதன்லால் சௌத்ரி கேஸ். விஜய் மதன்லால் சௌத்ரி கேஸ்ல தான் அந்த பிரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தா நீங்க பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் தொடக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. திமுகவை சார்ந்த படித்த வழக்கறிஞர்களை என்ன சொல்லிட்டு கடந்து போறாங்கனாக்கா, இத்தனை நாள் இடி எங்க போயிருந்தது, ஏன் வந்து இந்த வழக்கை எடுக்கல, குறிப்பா இந்த சமயத்துல தேர்தல் நெருங்கும் சமயத்துல வந்து எடுக்கிறதுக்கான உள்நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறாங்க. இடி ஏன் இத்தனை வந்து இந்த வழக்கு எடுக்கல, இதுதான் காரணமா? சுப்ரீம் கோர்ட் டெசிஷன் இருக்கு, விஜய் மதன்லால் சௌத்ரி கேஸ் இருக்கு, நிகேஷ் சாரதந்த கேஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 16 May 2023 செந்தில் பாலாஜி அவர்களுடைய வர்டிக்டே இருக்கு, அவர் போட்ட பெட்டிஷன் மேல. அதுல என்ன சொல்லப்படுது, பிசிஏக்கு இன்வெஸ்டிகேஷன் நடந்திருந்தா கூட பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஆங்கிள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, பொன்முடி அவர்கள் மேல இருக்கக்கூடிய கேஸ் ஒன்னு, கிரைம் ஒன்னு, ரெண்டாவது அந்த கிரைம்ல வந்து அந்த பணம் பிசினஸ்க்கு பயன்படுத்தி இருக்கலாம் கௌதம் சிகாமணி அவர்கள், அதை பயன்படுத்தி டெபாசிட்ஸ் போட்டிருக்கலாம், பிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கலாம், இல்லாட்டி வந்து பிசினஸ் தொடங்கி இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த கிரைமை வந்து இன்வெஸ்டிகேட் பிரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கிறதுனால தான் 13 இடத்துல ரெய்ட் நடத்துறாங்க, இன்க்ளூடிங் ஹாஸ்பிட்டல், ஃபேமிலி மெம்பர் ரன் பண்ற ஹாஸ்பிட்டல்ஸ்லும் ரெய்ட் நடத்துறாங்க, அவங்க காலேஜஸ் எல்லாம் இங்கெல்லாம் பிசினஸ் வச்சிருக்காங்களோ எல்லாத்தையும் ரெய்ட் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் சமன் கொடுத்து கூட்டிட்டு போறாங்க பொன்முடி அவர்கள். அவர் கோஆபரேட் பண்றாரு, இன்னி வரைக்கும் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்காரு அவரு. ஓகே, அப்போ வந்து கௌதம் சிகாமணி மேல இருந்த வழக்கு வந்து தொடர்ச்சியா அந்த விசாரணை வந்து நடந்துகிட்டே இருந்தது. இந்த லிங்க் கிடைச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னாக்கா இடி வந்து சீனுக்குள்ள வந்திருக்காங்க. இந்த லிங்க் கிடைச்சுன்னு கூட சொல்ல மாட்டேன், பிரெடிகேட் அஃபென்ஸ் ஆல்ரெடி இருக்கு, அது வந்து அவர் பெட்டிஷன் போடுற ஹைகோர்ட்ல ஸ்டே வந்து கொடுக்க முடியாது ட்ரையலுக்குன்னு சொல்லிடுறாங்க. அந்த ஸ்டே கொடுக்க முடியாததுனால அந்த மேட்டர் திருப்பி ட்ரையல் கோர்ட்டுக்கு போகுது. அஃபென்ஸ் வந்து இப்பயும் வந்து ட்ரையல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு, இன்னும் அவர் அக்விட் ஆகல கன்விக்ட் ஆகல அந்த கேஸ் பொறுத்த வரைக்கும். அது ட்ரையல் ஸ்டேஜ் இருக்கும்போது அந்த வரந்த பணத்தை பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே
இடி இன்வெஸ்டிகேட் பண்ற பவர் இருக்கு. அதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி சர்ச் பண்றாங்க. இப்ப சர்ச் பண்ணும்போது என்ன கிடைச்சது, எதுவுமே கிடைக்கலையா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைச்சது 41.5 crores முடக்கி இருக்காங்க. 13 lakh rupees worth of UK pound. நேற்று வரைக்கும் மற்ற ஊர் கரன்சியை ஓகே, ஆனா இவங்க ஏன் வச்சிருக்காங்கன்ற கேள்வி வருது இல்ல, ஃபாரின் கரன்சியை. அப்போ இந்த ஃபாரின் கரன்சிக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு, அதாவது கௌதம் சிங்காமணி அவர்கள் பொறுப்பு இல்ல பொன்முடியவர்கள் வீட்டுல இருந்து பிடிச்சிருந்தா, எங்க இருந்து பிடிச்சாங்களோ அந்த இடத்துல இருந்து அவங்க எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க. அவங்க லாஃபுல்லா எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்கன்னா அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. இல்ல அதுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியல, இல்ல அதுக்கான கணக்கு காட்ட முடியல, எப்போ அந்த கரன்சி வந்தது, அது யார் ஹேண்டில் பண்ணிருக்கா அப்படிங்கிற பிரிண்டர் பிரிண்ட் வேற எடுத்தாங்க. இப்ப வந்து நம்ம பார்த்தோம் நிறைய பணத்தை வந்து முடக்கி வச்சிருக்காங்க. அவங்க வைப்பு தொகை வந்து கிட்டத்தட்ட 42 crores சொல்லப்படுது. ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்தீங்க கௌதம் சிகாமணியினுடைய வைப்பு தொகை 8.6 crores முடக்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி முடக்கி வைக்கிற பணம் வந்து எத்தனை காலகட்டத்துக்கு அப்படியே இருக்கும்? இப்போ நீங்க விடுவிக்க ரெண்டு விதமா பார்க்கணும். இந்த கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வந்து என்ன கன்க்ளூஷன் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணும். அது வழியா மணி லாண்டரிங் பண்ணிருக்காங்களான்றது செகண்ட் ஆஸ்பெக்ட். அங்க அஃபென்ஸ் இங்க மணி லாண்டரிங். அப்போ அந்த மணி லாண்டரிங் பண்ணியிருந்தாங்கன்னா யார் விக்டிமோ அவங்களுக்கு அதை போய் சேரணும். கவர்மெண்ட் விக்டிம்னா கவர்மெண்ட்க்கு அதை போய் சேரும். எதுக்காக அதை முடக்கிறாங்க, அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட்டுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து கன்ஃபிஸ்கேஷன். அந்த அஃபென்ஸ் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அதோடைய டேர்ம் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கும், ஃபைன் இருக்கும், அதை கட்டணும். ஆனா ரிகவர் பண்ண அசெட்ஸ் இருக்கு இல்லையா, அது விக்டிம் இந்த கேஸ்ல யார் கவர்மெண்ட் கிட்ட தான் ஏமாத்தி இருக்க மாதிரி சொல்றாங்க. அப்ப கவர்மெண்ட்டுக்கு அது போகணும். இதுதான் ப்ராசஸ் ஆஃப் லா. பொன்முடிவர்கள் கேஸ் அது வரைக்கும் போல, இப்போதைக்கு அட்டாச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அட்டாச் பண்ற அசெட்ஸ் எல்லாமே கன்ஃபிஸ்கேட்டும் பண்றது கிடையாது. சோ பொன்முடி அவர்கள் அந்த கேஸ்ல அக்யூஸ்ட் 2012 கேஸ்ல. இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபெமால வந்து இந்த வயலேஷனை வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணியோ இல்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இடிபிஎம்எஸ் ரிப்போர்ட்டோ ஏதோ ஒரு பேஸ் பண்ணி, ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் வச்சோ ஏதோ ஒன்று பேஸ் பண்ணி ரிப்போர்ட் பண்றாங்க. ஆக்சுவலி கௌதம் சிகாமணி அவர்கள் ஒழுங்கா ஃபார்ம்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வச்சு. இந்த பிரச்சனையே கிடையாது அவருக்கு. ஏன் அந்த ஃபைல் அந்த ஃபார்மை வந்து ஃபைல் பண்ணன்னு தெரியல. அப்ப பர்பஸ்ஃபுல்லா அந்த ஃபார்மை ஃபைல் பண்ணலையா, இல்ல அவரோட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் விட்டுட்டாரா, விட்டதுனால ஆர்பிஐ வந்து இடி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, இடி கம்ப்ளைண்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது இந்த மாதிரியான செயல்பாடுகள் அவர் இருக்காருன்னு கண்டுபிடிச்சு பிரெயின் நடத்தினாங்களா, இல்ல பொன்முடி அவர்கள் பெட்டிஷன் ட்ரையல ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லி ட்ரையல ஸ்டே பண்ணாம டிஸ்மிஸ் பண்ணதுனால எல்லாத்தையும் இந்த ஃபேக்டர்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இடி ரெய்ட் நடத்தினாங்களா, வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து இடி ரெய்ட் நடத்தினாங்களா, இது அவங்களுடைய ரீசன் டு பிலீவ் மெட்டீரியல் இன் பொசிஷன். அப்ப அது அவங்களுடைய இன்டர்னல் ரெக்கார்ட்ஸ். அந்த இன்டர்னல் ரெக்கார்ட்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க, யாரு, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அப்போ இந்த கேஸ் மொத்தமா பார்க்கும் பொழுது ரெண்டு பாசிபிலிட்டி எமர்ஜ் ஆகும். பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் கேஸையும் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சார்ஜ் ஷீட் போடுவாங்க, ட்ரையல் நடப்பாங்க. அங்கே வந்து பிசிஏ ஒடவர் விழுப்புரம் கிரைம் பிரான்ச்ல போட்ட அந்த இல்லீகல் மைனிங் கேஸ், இது ரெண்டு பேரலல் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபெமால இருக்கக்கூடிய கேஸ், இடி போட்டிருக்க கேஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன் என்ன ஆகும், அக்விட்டல் ஆகலாம், கன்விக்ட் ஆகலாம். காம்பவுண்டபிள் அஃபென்ஸா இருந்தா காம்பவுண்ட் பண்ணிக்கலாம், நான் காம்பவுண்ட்லாம் பண்ண முடியாது. இவ்வளவுதான் மொத்த கிளாசிபிகேஷன். காம்பவுண்டபிள்னா ஃபைன் பே பண்ணிட்டு வெளில வரலாம் சில இடங்கள்ல, சில இடங்கள்ல நான் காம்பவுண்டபிளா இருக்கும். கௌதம் சிகாமணி மேல இருக்கிறது வந்து காம்பவுண்டபிளா நான் காம்பவுண்டபிளாங்கிறது அவருடைய குவாண்டம் ஆஃப் மணி எப்படி கொண்டு போயிருக்காரு, இல்ல கிரைம் ப்ரொசஸ் ஆஃப் கிரைம் கொண்டு போயிருக்காரா, இல்ல எந்த ரூட்ல இந்த பணத்தை கொண்டு போயிருக்காரு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் இடியால கன்க்ளூஷனுக்கு வர முடியும். அப்போ இப்போ இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த இன்வெஸ்டிகேஷன் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, அவங்க அக்விட் ஆவாங்களா. அச்சா பவர் ஆஃப் த கோர்ட். இப்ப பினாமிகள் மேலையும் நிறைய சொத்துக்கள் வாங்கியிருக்கதா வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க இடி. இப்ப அந்த சொத்துக்களையும் முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பினாமி அப்படின்னு வந்துட்டாலே, பினாமின்னு சொல்லிட்டா அப்போ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து பினாமி யூனிட் இருக்கு, ப்ரொஹிபிஷன் ஆஃப் பினாமி ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்ட். அந்த ஆக்ட் 1988 ஆக்ட் அது. அது 2014 அமெண்ட்மெண்ட் வந்தது, அருண்ஜேட்லி அவர்கள் கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட்ல பினாமிஸ் இருந்தாங்கன்னா பினாமி ப்ராப்பர்ட்டிஸ பினாமி பினாமிதார் பினாமி பினாமிதார்னா யா, இப்ப பொன்முடி அவர்கள் பினாமிதார்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பினாமிஸ் இருக்காங்க, நிறைய பினாமிஸ் இருக்காங்கன்னா அவங்க பேர்ல ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு. ஆனா அந்த ப்ராப்பர்ட்டியோட டீடைல்ஸ் வந்து இவரோட ரேட்ல இவர்கிட்ட இருக்கு. ஏன் அவரோட ப்ராப்பர்ட்டி இவர் கையில இருக்கணும் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணுவாங்க பினாமி ப்ராப்பர்ட்டியா. ஏன்னா பிசி ஆக்ட் வழியா அந்த பணத்தை யார்ட்டே கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க வாங்கி வச்சு அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் இவர் வச்சிருந்தாரு வச்சுக்கோங்க. அப்ப ஏன் மத்தவங்களோட ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் இவர் வச்சிருக்கணும் ஒரிஜினல். அப்போ அந்த டிரான்சாக்ஷன்ஸ் அந்த ப்ராசஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனை வந்து அந்த அசெட்ஸை வந்து அட்டாச் பண்றதுக்கு பினாமி யூனிட் வழியா பண்ண முடியும். அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சிருக்கா இல்லையாங்கிறது வரக்கூடிய நாட்கள் தான் தெரியும். தமிழ் இந்தோனேஷியாவில் ஏதோ ஒரு நிறுவனத்து மேலே முதலீடு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. சப்போஸ் ஏதோ ஒரு நிறுவனத்து மேலே முதலீடு பண்ணியிருக்கும் பட்சத்தில்
அங்க ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்க முடியுமா? சி, அந்த லா அந்த கண்ட்ரியோட லா ஃபெமாவோட ஒட்டி போகணும்னு கிடையாது. அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க கண்ட்ரியோட லா என்ன, நீங்க பணத்தை இந்தியால இருந்து வந்து இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா எங்க ரெகுலேஷனுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க தான் சொல்றாங்க. ஆனா இங்க பணத்தை வெளிநாடுக்கு அனுப்பும் பொழுது இங்க இருக்க ரெகுலேஷன் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்போ ஒருத்தர் பணத்தை கௌதம் சிகாமணி அவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்தோனேஷியால லீகலா இருந்தாலும் இந்தியா பொறுத்த வரைக்கும் அன்லாஃபுல். எப்பனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கலனா, ஏன்னா அது ஓடிஐ கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் ஆஸ் பர் செக்ஷன் 6 ஆஃப் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். அப்ப கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் இருக்கும் பொழுது அதான் உங்களுக்கு சொன்ன இல்லையா ஒரு டயலாக், ஆல் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ப்ரோஹிபிட்டட் அன்லஸ் பர்மிட்டட். அப்போ பர்மிஷன் யார் கொடுக்கணும் அப்படின்னு ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டையும் மத்திய அரசாங்கம் எஃப்ஐபிபின்னு முன்னாடி இருந்தது. அந்த இப்போ டிபார்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ விசாரணை தொடர்ந்துகிட்டு இருக்கு, அடுத்த கட்டமாக ஈடியினுடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்கும் உங்களுடைய பார்வையில்? என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்த வரைக்கும் பொன்முடி அவர்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு முழு கோஆபரேஷன் கொடுக்குறாரு அவங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு. செந்தில் பாலாஜி மாதிரி கிடையாது. கிரிமினல் ப்ரொசீஜராக மாற்றுறதை யார் பண்ணுறா? அந்த சமன்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்கல்ல அவங்க வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கல, ஒபே பண்ணல, அவங்க வந்து ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 படி செக்ஷன் 50 படி பண்ண வேண்டிய ப்ராசஸ் செக்ஷன் 19 ஆஃப் தி ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் பவர் டு அரெஸ்ட் எக்ஸைஸ் பண்றாங்க. அப்ப சிவில் ப்ரொசீஜர் கோட்லயே பொன்முடி அவர்களுடைய இன்வெஸ்டிகேஷன் நடக்க போதா இல்ல செக்ஷன் 19 படி அரெஸ்ட் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடியில இருந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்க போதாங்கிறத தீர்மானிக்க வேண்டியது யாரு? பொன்முடி அவர்கள் தான். ஏன்னா அவர் கோஆபரேட் பண்றாரு 100%. இப்ப எல்லோரும் பரபரப்பா பேசுற மாதிரி செந்தில் பாலாஜி வந்து கைது செய்யப்பட்டுட்டாரு, புழல் சிறைக்கு இப்ப அனுப்பிட்டாங்க மருத்துவமனையில இருந்து. அடுத்து எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கனாக்கா அடுத்ததாக பொன்முடி அவர்களை டிடென்ஷன் பண்ணிடுவாங்க, அவருடைய மகனையும் வந்து சிறைப்படுத்தி விசாரணை பண்ணுவாங்க. இப்படி பொதுவான ஒரு பார்வை இருக்கு இல்லையா? கௌதம் சிங்காமணி அவர்கள் கேஸ் எடுத்துக்கோங்க, 2020 வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா இல்ல? என்ன அரெஸ்ட் ஏன் பண்ணல? ஓ, அப்ப முழுமையா ஒத்துழைக்கிற பட்சத்துல இவங்க நினைக்கிற மாதிரி இல்லையே எல்லா கேஸ்ல கவிதா அவர்கள் இருக்காங்க, முழுமையா ஒத்துழைக்கிறாங்களா இல்லையா? ஓகே ஓகே, அப்போ எங்க அரெஸ்ட் பண்றாங்க? ஓகே ஓகே, அப்ப கோஆபரேட் பண்ற பட்சத்துல டிடென்ஷன் இருக்கிறது ரொம்ப அரிதானது. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டி கே சிவகுமார் அவர்கள் எடுத்துக்கோங்க, அவங்க சிறைச்சாலில் இருந்தாரு, இப்ப பெயில் கொடுத்துருக்காங்களா இல்லையா? அவர் டெப்டி சிஎம்ஆவே இருக்காரு, பினராயி விஜயன் மேலயும் சில கேசஸ் இருக்கு, அவர் முழுமையா கோஆபரேட் பண்றாரா இல்லையா? நான் கோஆபரேட் பண்ண மாட்டேன், இன்கம் டாக்ஸ் வந்தா அடிப்பேன், இல்லாட்டி வந்து அவங்கள துன்புறுத்துவேன் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி உட்கார்ந்து இருந்தாருன்னா டெஃபினட்டா அரெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. இப்ப அடுத்து என்னன்னாக்கா இந்த சோதனைகள் அப்ப வந்து பாத்தீங்கன்னா தடாலடியா சில விஷயங்கள் நடக்குது, அது வெளியில வந்து பூதாகரமா பார்க்கப்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா சாவி இவங்களே வந்து செய்ய சொல்லி திறக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நார்மலா வந்து பண்றதானா? இந்த மாதிரியான அதிகாரங்கள்லாம் உண்டாக்குது இன்கம் டாக்ஸ் அவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், தே ஹேவ் த பவர்ஸ் டு பிரேக் ஓபன் அண்ட் கோ இஃப் தே ஆர் நாட் ஓபனிங். ஓகே, தட் இஸ் நாட் த லிமிடேஷன்ஸே கிடையாது உங்களுக்கு. ஓகே, அதாவது ஒத்துழைக்க அதையும் உங்க டாக்குமெண்ட் பண்ணுவாங்க, அதையும் டாக்குமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி திறக்கல யாருமே, காலம் போய் நீடிக்கிட்டே போச்சு, ஃபர்தரா போக கூடாதுன்னு சொல்லி நாங்க போனோம். அப்புறம் வந்து சாவி அவங்களே கொடுத்தாங்க, அசசி மேலேயும் தவறு கிடையாது, இல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது அவங்களும் லேட்டா தான் வந்தாங்க, இருந்தாலும் நாங்க போனோம் அப்ரியன் பண்ணிதான்றது லால வந்து அலோடு. எல்லாமே அவங்க ப்ரொசீஜரா ஆவணப்படுத்துறாங்க, அவங்க பொறுத்த வரைக்கும் ப்ரொசீஜர் தாண்டி எதுவும் பண்ண மாட்டீங்க. பை த வே, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மீடியா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஆமாமா, நான் அதை நீங்க கொஸ்டின் நாளைக்கு பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, அவங்க தெரிஞ்சுதானே அதை செய்யறாங்க, ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணனா அப்புறம் கோர்ட்ல நாளைக்கு என்ன ஆகும்? ஓகே, சி அட் த எண்ட் ஆஃப் த டே எனி திங் அண்ட் எவ்ரி திங், இடியும் சரி அவங்க கொடுக்குற வாக்குமூலமும் சரி, யார் கொடுத்த வாக்குமூலமா இருந்தாலும் சரி, எல்லாமே யார் கொடுத்த வாக்குமூலமும் எங்க வரும் அல்டிமேட்டா? நீதிமன்றத்துக்கு. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி தான் அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆஸ் பர் கேசவானந்த பாரதி கேஸ். சட்டத்துக்கு உட்பட்டதா இருக்கணும், அப்போ அதை வந்து கரெக்டா வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செயல்படுத்தணும் நினைப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் வந்து சட்டத்துக்கு உட்பட்டது இருக்கிறதுனாலதான் அரெஸ்ட் பண்ணது வரைக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த கட்டமா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறத எதிர்பார்ப்பா இருக்கு மக்கள் கிட்ட. இது எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி இப்ப செந்தில் பாலாஜி வழக்குல நீங்க நிறைய விளக்கம் கொடுத்துட்டீங்க, அவர் கோஆபரேட் பண்ணாதால அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்தது அப்படின்ட்டு. இவர் விஷயத்துல எப்படி ஸ்மூத்தா தான் போகுமா? இல்ல பொன்முடி அவர்கள் அதான் திருப்பி சொன்னேன் உங்களுக்கு, தமிழ் வெட்டரன் லீடர், வெட்டரன் லீடர் கலைஞர் கருணாநிதி அவர், கருணாநிதி அவர்களோட இருந்திருக்காரு, செகண்ட் வந்து படித்தவர், அவர் தெரியும் இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும்னு அவருக்கு தெரியும், அண்டு ஈஸ் ஃபாலோவிங் த ப்ராசஸ். 2020 கௌதம் சிகாமணி அவர்கள் அரெஸ்ட் ஆகாதது காரணம் என்ன? அவர் கோஆப்ரேட் பண்ணுறாரு ப்ராப்பராக. ஓகே, இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டா போகிறார், சமன்ஸ் கொடுத்தா ரெஸ்பெக்ட் பண்ணி போகிறார், அந்த ப்ராசஸ் அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. எவேசிவாக இருந்தாங்க அசோக் குமார் மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் மாதிரினா
வாட் எவர் இஸ் ஹேப்பன் ஃபார் செந்தில் பாலாஜி அவர்கள் அது இதுலேயும் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கொடுத்த சட்டத்தின் பார்வையிலிருந்து நான் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கிறேன், இது வழக்கமாக எல்லா வழக்குகள்லையும் நடக்கக்கூடிய ஈடினுடைய சாதாரண நடவடிக்கை தான்னு. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற அரசியல்வாதிகளுக்கும் சரி, அந்த அரசியல் தலைமைகளுக்கும் சரி. ஆனால் இதை ஒரு பெரிய பரபரப்பான விஷயம் மாதிரி உடனடியாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லா அமைச்சர்களோடும் ஒன்று கூடி பொன்முடி வீட்டில் பேசுகிறாங்க, முதலமைச்சர் உடனடியாக அறிக்கையை விடுறாரு, சட்ட ரீதியாக கடுமையாக எதிர்கொள்வோம், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, துணிச்சலாக இருங்கன்றாங்க. இதை இவங்க தான் பெருசாகிறாங்களோ? டெஃபினட்டாக வந்து சிஎம் வந்து அவரோட பார்ட்டி மெம்பர் இல்லை மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி ஒரு பாதிக்கும் பொழுது ஹஸ் டு ஸ்டாண்ட் ஃபார் ஹிம். ஸோ அதை அவர் செய்கிறாரு, அது அவருடைய கடமை. நான் என்ன கேட்குறேன், இந்தளவுக்கு அமைச்சர்கள்லாம் ஒன்று கூடி பேசணும் அப்படிங்கிற ஏதாவது கட்டாயம் இருக்குது அந்த அளவுக்கு? தமிழ் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க இல்லையா? ஓகே, அந்த மாதிரி ஒரு மந்திரிக்கு ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு, அவர் உடல்நிலை வந்து ஆக்சுவலி பொன்முடி அவர்களுக்கு சில உடல்நிலை பிரச்சனைலாம் இருக்குது, வயதானவர், அப்போது கண்டிப்பாக வந்து அவர் நலம் விசாரிக்கிறது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் அது அந்த ஆங்கிளில் வந்து தவறுன்னு எதிர்பார்க்கவே முடியாது. ஓகே, அது பை த வே அவர் என்ன இடி இன்வெஸ்டிகேட் பண்ணுற டைம்லேயே வந்து பாக்குறாங்க, அவரை வந்து கஸ்டடி எடுக்கல, இன்னும் கஸ்டடி எடுக்காம நேற்று அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. அப்ப கஸ்டடியில் அவர் இல்லாத பொழுது யார் வேணா பாக்கலாமே? இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஐயம் இருக்குமா, ஏதாவது கஸ்டடியில் எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஐயம்? ஐயம்லாம் இல்ல, இன்வெஸ்டிகேட் போனீங்களே எப்படி இருந்தது? நார்மலானவர்கள் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, அதனால இந்த வீடியோ எடுக்கிறீங்க நீங்க. அதே மாதிரி அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பல நாள் நண்பர்கள் இருப்பாங்கல்ல, பொன்முடியவர்கள் வெட்டரன் லீடர், அவர் வந்து இருக்கும்பொழுது அவரை நலம் விசாரிக்கிறதுக்கும் நாங்க கூட இருக்கோம், கவலைப்படாதீங்க, நீங்க இன்வெஸ்டிகேஷன் கோஆபரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கூட போயிருப்பாங்க. சாதாரணமா வந்து விசாரிச்சு கண்டிப்பா அதுல என்ன தவறு இருக்கு? எந்த கட்சியா இருந்தாலும் பிரதர்ஹுட்ங்கிறது இது நேச்சுரல். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரத்துவம் இட்ஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர்லயும் அவங்களுக்கு இருக்கு அது அந்த காலத்திலிருந்து. நீங்க சொன்ன மாதிரியே அமைச்சர் பொன்முடி அவர்கள் எந்த அளவுக்கு தொடர்ந்து ஒத்துழைக்கிறாருன்னு பார்ப்போம். அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்குங்கிறத தொடர்ந்து பொறுத்து பார்ப்போம் நினைக்கிறேன். மக்களுக்கு வந்து சட்டத்தின் பார்வையிலிருந்து நிறைய தெளிவான விஷயங்களை எளிமையாக சொல்லியிருக்கீங்க. அடுத்தடுத்த சந்திப்புகளில் நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். நன்றி. தேங்க்யூ தமிழ். தேங்க்யூ. மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஏ பிடெக் பிஆர்க் எம்இ எம்சிஏ எம்பிஏ அண்ட் எம்ஆர்க். உங்கள் தங்க கனவுகள் நினைவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ், கடைவீதி, சேலம்.